அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு May 24, 2023 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றது மட்டும் நாம பார்க்காம அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அப்புறம் ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவிஷன் செஷன் எல்லாத்தையும் தான் நம்ம கிளாஸ்ல டெய்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுமே மறக்காம நம்ம கிளாஸஸை சப்போர்ட் பண்ணும் விதமாக லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டு வீடியோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் தான் என்ன அடுத்தடுத்த கிளாஸஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் எந்தூசியாஸ்டிக்காவும் போடுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சோ மறந்துடாதீங்க நம்ம கிளாஸஸ் சப்போர்ட் பண்ணும் விதமாக லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க இன்னைக்கான செஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க
செலக்ஷன்ஸ் அட்டன் பண்ணதுல டாப்பர்ஸா வந்த மூன்று நண்பர்கள் யார் யார் அப்படின்னா, நவீனா, ஏ அனு, கலை ஜி. ஓகேங்களா, இந்த மூன்று நண்பர்கள் தான் நேற்று நமது கரண்ட் அஃபேர்ஸ் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணதுல டாப்பர்ஸா வந்தவங்க. இந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்ல நீங்களும் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்ல நீங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையை தேர்வு செய்யுங்க, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்ஸா நீங்களும் டாப்பர்ஸ் லிஸ்ட்ல வந்துருவீங்க. கூடுதலாக இந்த குவிஸ் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே இந்த கிளாஸஸ்க்கான PDF உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கான ஆடட் ப்ரொவிஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம். உங்களுடைய ரிவிஷன் ஹேபிட் என்ஹான்ஸ் பண்ணும் விதமாக கரெக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது டெய்லி வைக்கப்படக்கூடியதான். ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோமோ அது சார்ந்த மூன்று இமேஜஸ் இங்க வைக்கப்பட்டிருக்கு. அதற்கான கரெக்டான ஆன்சர்ஸ் ஒவ்வொரு பர்சனாலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பர்டிகுலரா உங்களுக்காக தான் இதை வைக்கிறேன். சோ எல்லாருமே கொஞ்சம் கேர் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம் பார்க்கக்கூடியது, நான்காவது தேசிய நீர் விருதுகள் வழங்கும் விழா எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, டெல்லியில இருக்கக்கூடிய விஞ்ஞான் பவன்ல தான் நடைபெற உள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஜூன் 17 கொடுக்குறாங்க. இதற்கு தலைமை விருந்தினராக கூட நமது துணை குடியரசுத் தலைவரை அழைப்பு விடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ மேல இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது அதுவும் டெல்லியில இருக்கக்கூடியதான் குடியரசுத் தலைவருடைய மாளிகையாக கருதப்படக்கூடியது. ஓகேங்களா, அதற்கப்புறம் உத்யோக் பவன் அப்படின்னு சொல்லக்கூடியது 1975 காலகட்டத்துல கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நியூடெல்லியில இருக்கும். அது வந்து உத்யோக் பவன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, இது பத்தின விஷயங்கள் ஸ்கூல் புக்ல ரொம்ப அழகாவே இருக்கு. நாம ப்ரீவியஸ் டேல இதெல்லாம் பத்தி படிச்சிருக்கோம். ஸோ ரிவைஸ் பண்ணும் விதமாக அந்த ஆப்ஷன் வைக்கப்பட்டது. சாஸ்திரி பவன் அப்படின்னு சொல்லக்கூடியது நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் உடைய பில்டிங் தான் சாஸ்திரி பவன் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூடெல்லியில இருக்கு. ஓகேங்களா, அப்ப இதெல்லாமே ரிவிஷன் பண்ணும் விதமாக வைக்கப்பட்டது. ராஷ்டிரபதி பவன் சார்ந்து நம்ம என்ன படிச்சோம், ராஷ்டிரபதி பவன், ராஷ்டிரபதி நிலையம், ரிட்ரீட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிளேசஸ் இருக்கு குடியரசுத் தலைவருக்கான இல்லமாக பார்க்கப்படக்கூடியது. இந்த ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்றது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இதுதான் இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்த வருடமே பப்ளிக் விசிட்டுக்கு ஓபன் பண்ணதே கிடையாது. இந்த வருடம் புதுதாக பப்ளிக் விசிட்ஸ்க்கெல்லாம் ஓபன் பண்ணிருந்தாங்க அப்படின்ற விவரம்லாம் நாம படிச்சோம். ஓகேங்களா, சரி அப்ப நாம இங்க என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நான்காவது தேசிய நீர் விருதுகள் வழங்கும் விழா எங்க நடைபெற உள்ளது அப்படின்னா, விஞ்ஞான் பவன் நியூடெல்லியில நடைபெற உள்ளது. இது வந்து அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டடம், முக்கியமான கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா, பிரிக்ஸ் சமிட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்லாம் இந்த விஞ்ஞான் பவன்ல நடக்கும். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேற என்ன விவரங்கள்லாம் இருக்கு இந்த நீர் விருதுகள் சார்ந்து அப்படின்னு பாக்கலாம். இப்போ இது இந்த விஞ்ஞான் பவன் புதுடெல்லியில அமைந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அமைச்சகம் எந்த அமைச்சகத்தின் கீழ இந்த விருதுகள்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னா, ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ கொடுக்க போறாங்க. தலைமை விருந்தினராக குடியரசு துணைத் தலைவரை அழைப்பு விடுத்திருக்காங்க. காலம் வந்து 2022 விருது தான் அடுத்த மாதம் வந்து கொடுக்கறதா இருக்காங்க. ஓகேவா, அப்ப விருதுகள் வந்து 11 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எது, பெஸ்ட் வில்லேஜ் எது, இந்த மாதிரி வந்து 11 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. தேர்வு செய்யப்பட்டுள்ள வெற்றியாளர்கள் 41 பேர் வெற்றியாளர்களா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படுவது என்ன அப்படின்னா, பட்டயம் கொடுப்பாங்க, கோப்பை கொடுப்பாங்க, ரொக்க பரிசும் கொடுப்பாங்க. இதுல முதல் பரிசு எடுத்தவர்களுக்கு 2,00,000, இரண்டாம் பரிசு எடுத்தவர்களுக்கு 1,00,000, அதுக்கப்புறம் மூன்றாம் பரிசு எடுத்தவங்களுக்கு 1,00,000 கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து கேஷ் ரிவார்டும் கொடுப்பாங்க. அப்போ இது என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நேஷனல் வாட்டர் அவார்ட் சார்ந்து பார்த்திருக்கோம். அது 4th நேஷனல் வாட்டர் அவார்ட் ஜல்சக்தி அமைச்சகத்தால் கொடுக்கப்படுது, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, அப்போ எங்க கொடுக்குறாங்க, விஞ்ஞான் பவன்ல கொடுக்குறாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீர் சார்ந்து தானே விருது கொடுக்குறாங்க, எப்படிலாம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அதை என்கரேஜ் பண்ணும் விதமாக இந்த அவார்ட்ஸ்ன்றது கொடுக்கப்படுது. ஓகேங்களா, அப்ப இந்த பூமியில நீரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இதை ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம பார்த்துடலாம். இப்ப நீரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது,
அதிகமாக வந்து சால்ட் வாட்டர் தான் இருக்குது ஓகேங்களா. அப்போ மொத்த நீரில் 97.2% உவர் நீர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னீர் அப்படின்றது 2.8% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நன்னீரில் வந்து அதிகமாக வந்து எதுவாக இருக்குது அப்படின்னா பனி ஆறுகள் மற்றும் பனிமலைகளாக 68.7% இருக்கிறதே 2.8% தான். அந்த 2.8% 100% பார்க்கும்பொழுது 68.7% கிளாசியர்ஸாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நிலத்தடி நீராக 30.1% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்பரப்பு நீர் ஓகேங்களா, இப்போ ஆறுகள் ஓடைகள் குளம் குட்டைகள் இப்படி மேற்பரப்பு நீராக 0.3% தான் இருக்குது. அந்த 0.3% எது அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 87% இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சதுப்பு நிலம் ஓகேங்களா, சதுப்பு நிலத்தில் 11% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆறுகளில் 2% சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன கேள்வி தான், என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலமாக பார்க்கப்படக்கூடிய பகுதி எது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. மறக்காம கரெக்டான ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நாம எப்பயுமே ஒரு கேள்வி படிக்கிறோம் அப்படின்னா ஒரு கேள்வி உங்களுக்காக வைக்கப்படும் ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், இப்போ நாம வந்து நீர் சார்ந்து தானே படிச்சோம், அது மாதிரி நேஷனல் சார்ந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்து நீர் சார்ந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அத்திக்கடவு அவினாசி ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படின்னு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம், அப்ப எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா குடிநீர் மற்றும் கிணறுகள் செறிவூட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அப்ப பர்டிகுலரா அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படின்றது பவானி ஆறுல இருக்கக்கூடிய உபரி நீர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இப்படி காளிங்கராயன் அணையிலிருந்து 1.5 TMC அளவுக்கு என்ன பண்ணுவாங்க உபரி நீரா இருக்கக்கூடியதை எடுத்து அந்த வறட்சியான பகுதிகள் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டத்தில் எல்லா பிளேஸும் வறட்சி நான் சொல்ல வரல, சில பிளேசஸ் வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கக்கூடிய ஏரியாஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழாய் மூலமாக குடிநீர் வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அத்திக்கடவு அவினாசி திட்டம் ஓகேவா. இப்ப நீர் சார்ந்து படிச்சதுனால நீர் சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்திருக்கோம் ஓகேங்களா, அது ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு. அப்புறம் ஜியோகிராபிக்கலாவும் வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் பார்த்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க தான், ஒன்னொன்னு ரிலேட் பண்ணி படிக்கிறது நமக்கு தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் அவர் வீடியோஸ், சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பட்டனை கூட ப்ரெஸ் பண்ணாமல் பாட்டு போயிடுறீங்க, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்க என்னையும். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை. மறுபடியும் நான் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், யார் தலைமையில் இந்திய குழு 16வது லங்காவி சர்வதேச கடற்சார் மற்றும் விண்வெளி கண்காட்சியில் பங்கேற்கிறது? அப்போ ஒருவருடைய தலைமையில இந்திய குழு வந்து லங்காவி சர்வதேச கடற்சார் மற்றும் விண்வெளி கண்காட்சியில கலந்துக்கிறாங்க. இப்ப யாருடைய தலைமையில அப்படின்னா இதற்கான ஆப்ஷன் வந்து டி நடராஜன் அப்படின்றவர்களுடைய தலைமையில தான் வந்து இந்திய குழு வந்து இந்த கண்காட்சியில கலந்துக்க போறாங்க ஓகேவா. அதுவும் 16வது கண்காட்சியாக பார்க்கப்படுது ஓகேங்களா. சரி அப்ப எம் வெங்கடேஷன் சார்ந்த ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம், தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக விளங்கக்கூடியவங்க தான் எம் வெங்கடேஷன் அப்படின்னு நாம படிச்சோம் ஓகேங்களா. அவங்க கூட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க மாநிலத்திலையும் வந்து தூய்மை பணியாளர்களுக்கான ஆணையம் அப்படின்றது இருந்தது இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒல்கர் துர்க் அப்படின்றவங்க யாரு, ஐநாவின் மனித உரிமை ஆணையராக திகழக்கூடியவங்க, மியான்மர்ல நடந்த இஷ்யூ சார்ந்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஓகேவா. அப்புறம் ஜெயபிரகாஷ் அப்படின்றவங்க யாரு, இவங்க ஸ்போர்ட்ஸ்க்காக படிச்சோம் ஓகேங்களா. இந்திய நீச்சல் சம்மேளனத்தின் தலைவராக மறுபடியும் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே 4 வருஷம் இருக்காங்க, இப்போ மறுபடியும் மறு நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் படிச்சோம் ஓகேங்களா. அப்புறம் இங்க டி நடராஜன் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா பாதுகாப்பு தளவாட உற்பத்தி செயலாளராக விளங்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. இவங்களுடைய தலைமையில தான் 16வது லங்காவி சர்வதேச கடல்சார் விண்வெளி கண்காட்சிக்கு இந்தியா தலைமை இந்தியா வந்து அந்த குழு வந்து தலைமை வகிக்கிறாங்க ஓகேவா, போறாங்க. அதுக்கப்புறம் எங்க நடக்குது இது, இந்த 16வது கண்காட்சி அப்படின்றது மலேசியாவில் நடக்குது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அப்போ தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த கண்காட்சி அப்படின்றது ரெகுலரைஸரா பண்ணப்பட்டிருக்கு 1991 காலகட்டத்தில இருந்து ஓகேங்களா. இப்போ 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த லிமா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஷார்ட் ஃபார்மா லிமா அப்படின்னு சொல்லுவாங்க. லிமான்னா என்னன்னா லங்காவி இன்டர்நேஷனல் மேரிடைம் அண்ட் ஏரோஸ்பேஸ் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. சரி அடுத்த விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஆசிய பசிபிக் கடல் மற்றும் விண்வெளி கண்காட்சிகளில் ஒன்றாகும். அப்போ ரொம்ப நிறைய கண்காட்சி இந்த ஆசிய ரீதியாகவும் பசிபிக் கடல் ரீதியாகவும் நடக்கப்படுறது வழக்கம் உலக அளவுல. அதுல இதுவும் ஒன்றும் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அதற்கப்புறம் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா சார்ந்து ஒரு குழு கலந்துக்கிறாங்க, அதுக்கு டி நடராஜன் தலைமை வகிக்கிறாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் படிச்சிருக்கோம். லிமாண்டா என்ன படிச்சிருக்கோம், லங்காவி இன்டர்நேஷனல் மேரிடைம் அண்ட் ஏரோஸ்பேஸ் எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்களா, டிஎன்பிசி கான்சன்ட்ரேட் பண்றாங்களா அப்படின்னா
உலக அளவுல சில முக்கியமான கான்ஃபரன்ஸ் நடந்தா நம்ம படிச்சுதான் ஆகணும், ஓகேங்களா? அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், 2020 உலக சுகாதார நிறுவனம் மற்றும் உலக வங்கி இணைந்து சாலை பாதுகாப்பு பற்றிய மூன்றாவது சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்ற இடம் இது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது ஸ்டாக்ஹோம் அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? அப்ப லிமா அப்படின்ற கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது அப்படின்னா, நம்ம என்ன சொல்லணும், எக்ஸிபிஷன் கான்ஃபரன்ஸ் கிடையாது, ஓகேவா? மலேசியால நடக்குது அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாக்கலாம். NVS-01 என்னும் செயற்கைக்கோள் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, போக்குவரத்து வழிகாட்டுதலுடன் தொடர்புடைய விண்வெளிக்கு ஏவ போறோம். அதற்கப்புறம் நிலவினை ஆராய்வதற்காக ஜூலை மந்த் வந்து சந்திராயன் 3 அப்படின்றது ஏவ இருக்கும் அப்படின்றா நாம ரிவைஸ் பண்ணும் விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். இங்க NVS நேவிகேஷன் நாட் 1 சாட்டிலைட் அப்படின்றது எதோட ரிலேட்டட் அப்படின்னா, போக்குவரத்து வழிகாட்டுதலுடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியணும். மேலும் இந்த நேவிகேஷன் சாட்டிலைட் சார்ந்து என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம். அப்போ இதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, May 29 விண்ணில் ஏவுறதா முடிவு பண்ணிருக்காங்க. எந்த ராக்கெட் மூலமாக அப்படின்னா, GSLV-F12 மூலமாக ஏவ இருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஏவப்பட உள்ள இடம் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஏவ போறாங்க, ஓகேங்களா? சதீஷ் தவான் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, அங்க இருந்துதான் ஏவ போறாங்க. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு இது உதவிகரமாக இருக்க போது, இந்த NVS நாட் 1 சேட்டலைட் அப்படின்னா IRNSS என்ற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதனுடைய பயன்பாடு அப்படின்னா, தரைவழி போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்துகளுக்கும் கண்காணிப்பு மற்றும் தகவல்கள் கொடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. IRNSS ஈட்டிய செலவு ₹1,420 crore அப்படின்றது இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். 7 வழிகாட்டு செயற்கைக்கோள்கள் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. ஈவன் வந்து 2013 காலகட்டத்தில் இந்த 7 வடிவமைப்பு செயற்கைக்கோள் ஏவிடுவாங்க. இப்போ NVS நாட் 1 அப்படின்ற செயற்கைக்கோள் எதுக்காக ஏவுற அப்படின்னா, இந்த 7வது 7 வடிவமைப்பு செயற்கைக்கோள் ஏவி இருக்காங்கல்ல, இதுல 7வது செயற்கைக்கோள் வந்து செயலிழந்திருக்கும். இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டா தான் இந்த NVS நாட் 1 அப்படின்றது ஏவரும், ஓகேங்களா? இப்ப 7வது செயற்கைக்கோள் என்னது அப்படின்னா, IRNSS-G அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் சொல்லுவாங்க, ABCDE அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கூட செயல் இருந்துச்சு, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா? முந்தைய ஆண்டுகள்ல இப்போ ஜிக்கு ரீப்ளேஸ் ஆதான் இந்த NVS நாட் 1 வந்து கொண்டு போறோம், ஓகேங்களா? அப்போ இதோடைய NVS உடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 22-32 kg எடை கொண்டது, 10 வருடம் ஆயுட்காலத்தை கொண்டது, முதல் முறையாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அணு கடிகாரம் அப்படின்றது இதுக்குள்ள பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஓகேவா? சரி, மேலும் வேறு என்ன தகவல் எல்லாம் இருக்கு? IRNSS சொல்றியா அப்படின்னா என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல, வாங்க அது சார்ந்து பாத்துக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்லயே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். IRNSS அப்படின்னா என்னது? இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சாட்டலைட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அப்போ இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தால் இஸ்ரோவால் நிறுவப்பட்ட ஒரு தன்னாட்சி பிராந்திய செயற்கைக்கோள் கடற்பயண அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்திய துணைக்கண்டத்திற்கான நிலப்பரப்பு அமைப்பு தகவல்களை அளிக்க வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவற்றை பயன்படுத்துபவர்களுக்கு தங்களின் இருப்பிட தகவல்களை அறிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. IRNSS உடைய முக்கியமான நோக்கம்னா, கடற்பயணம் சார்ந்த தகவல்களுக்கு அயல் நாட்டின் சார்பு நிலையை குறைத்து கொள்வதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து எப்பயும் பார்த்தாலும் வந்து வெளிநாடுகளுடைய சார்பு நிலையவே சார்ந்து இருக்கிறது. இந்த IRNSS அப்படின்றது நமக்கு சொந்தமாக வந்து ஒரு GPS மாதிரி, ஓகேங்களா? அப்ப எங்கெல்லாம் லொகேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்தியா மற்றும் இந்தியாவை சுற்றி 1,500 km தொலைவில் அமைந்துள்ள பகுதிகளுக்கும் தனது சேவையை IRNSS அப்படின்றது வழங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்பகுதியின் பிரதான GPS அப்படின்றது இந்த IRNSS தான் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? அப்ப GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்றது அமெரிக்காவோடது, ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், குளோனஸ் அப்படின்றது எந்த நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க, ஓகேவா? குளோனஸ் மறந்துடாதீங்க, ரொம்ப ஈஸி தான். அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். இப்ப நாம வந்து சயின்ஸ் அண்ட் டெக் சார்ந்த படிச்சோம். அப்ப இங்க கொடுத்திருக்காங்க, அக்ரிஸ் நெட் வாஸ் லான்ச்ட் ஃபார் ப்ரொவைடிங் தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப். அக்ரிஸ் நெட் அப்படின்றது எதற்காக லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, மலை பொழிவு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், உரை இருப்பு நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பண்ணை சமூகத்தின் துணை துறைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவிகரமா இருக்கக்கூடியதான் அக்ரிஸ் நெட் அப்படின்னு தெரியணும். ஆனா குறைந்தபட்ச ஆதரவு விலை பத்தி அந்த அக்ரிஸ் நெட்ல பேசல அப்படின்றது தெரியணும், ஓகேங்களா? குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னா என்ன? மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக அரசாங்கம்
அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, பயிர் பண்ணிட்டு இருக்கும் போதே முன்னாடி ஒரு பிரைஸ் பிக்சேஷன் கொடுத்து உனக்கு வந்து செக்யூரா இந்த அமௌண்ட் கொடுத்துற, நீ சந்தையில் இதை விட பெரிய அமௌண்ட் கிடைச்சா அங்க வித்துக்கோ அப்படி உனக்கு கம்மியான விலையில அங்க கேட்டாங்க அப்படின்னா விவசாயிகள் அங்க கொடுக்காதீங்க, அரசாங்கம் எங்க கிட்ட கொடுங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்ற விவரங்களா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் கண்ணாடி குண்டு பாலத்திட்டம் எங்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில், ஓகேங்களா. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி அப்படின்னு தெரியும். அப்ப தூத்துக்குடி சார்ந்து நாம என்ன படிச்சோம், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வாவுசி துறைமுகம் இருக்குல்ல, அதை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்மார்ட் துறைமுகம் மாற்றுவதற்கு மத்திய அரசு 2024 இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டேல நாம படிச்சோம். ஓகேங்களா, அப்ப சென்னை சார்ந்து நாம என்ன படிச்சோம், சென்னை சார்ந்து படிச்ச விஷயங்கள் நிறைய படிச்சிருக்கோம். ஓகேவா, அப்ப சென்னை சார்ந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஏதாவது படிச்ச ஞாபகம் இருக்கா, சென்னையில வந்து திருக்கோவில் செயலி அப்படின்றதெல்லாம் அறிமுகப்படுத்துனாங்க கோவில் ஸ்தலங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, அப்புறம் வேற நீலகிரி சார்ந்து என்ன படிச்சோம், நீலகிரி சார்ந்து என்ன படிச்சோம் அப்படின்னா மலை ஏறுதல், அதாவது எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த இரண்டாவது தமிழர் அப்படின்னு ராஜசேகர் பச்சை அப்படின்றவங்க, முதல் தமிழர் சிவகுமார் அப்படின்றவங்க நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தவங்க ஒரு ராணுவ வீரர் அப்படின்ற விவரங்கள்லாம் படிச்சோம். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். சென்னை சார்ந்து இப்ப ரீசெண்டா இன்னொரு விஷயம் கூட படிச்சோம், என்னன்னா உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி அப்படின்றது 11 ஆண்டுகளுக்கு அப்புறம் சென்னையில நடக்குது அப்படின்ற விவரங்களா படிச்சு. ஓகேங்களா, மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம், இப்ப கன்னியாகுமரி சார்ந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கன்னியாகுமரி சார்ந்து ஒரு விஷயம் கேக்குறேன், கன்னியாகுமரியில ஒரு பிளேஸ்ல வந்து காற்றாலைக்கு ரொம்ப உகந்த இடமாக இருக்கும். ஓகேங்களா, அது எந்த பிளேஸ் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. காற்றாலை அப்படின்றது கன்னியாகுமரியில அந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கும், நம்ம ஸ்கூல் புக்ல அந்த பிளேஸவே கொடுத்துருப்பாங்க, யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ கரெக்டான ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாக்கலாம், இணைப்பு. அப்போ இந்த கண்ணாடி பாலம் அப்படின்றது எதை இணைக்க போகுது அப்படின்னா விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலை 133 அடி இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையும் தான் இணைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதற்காக நிதி ஒதுக்கீடு அப்படின்னு 37 கோடி ஒதுக்கி இருக்காங்க. சர்வதேச சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில இந்த மாதிரி ஒரு இது வந்து அமைக்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும், சுற்றுலா வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த பாலத்தோட நீளம் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 97 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புவியியல் காரணம் எதற்காக திடீர்னு இதை வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா, நினைவு மண்டபம் இருக்குல்ல விவேகானந்தர் நினைவு மண்டபம், அது ஆழமற்ற பகுதியில் இருக்கு. ஓகேங்களா, சாரி ஆழமான பகுதியில் இருக்கு, ஆனா திருவள்ளுவர் சிலை அப்படின்றது ஆழம் குறைந்த பகுதியிலையும் படகு நிறுத்தும் இடத்துலயும் இருக்கு. ஓகேங்களா, படகு நிறுத்தும் இடத்துல வந்து ரொம்ப பாறைகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன ஆகுது அப்படின்னா, கடல் நீரோட்டம் எப்பெல்லாம் குறையுதோ, அலை வந்து எப்பெல்லாம் அதிகமாகுதோ, அப்பெல்லாம் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியல, ஏன்னா அது ஆழமற்ற பகுதியில இருக்கு. ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தை தான் பார்க்க முடியுது. அப்ப சுற்றுலா பயணிகளுக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு. சோ விவேகானந்தர் மண்டபத்துல இருந்து இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பாலம் அமைச்சுட்டா யாரில் விவேகானந்தர் மண்டபத்துக்கு போறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா திருவள்ளுவர் சிலையும் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காகவே கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அப்ப கண்ணாடி பாலம் மறந்துடக்கூடாது தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில. ஓகேங்களா, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். இப்போ இந்த கண்ணாடி பாலம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், யாரு இதெல்லாம் செய்ய முடியும், இன்ஜினியர்ஸ் தானே செய்ய முடியும். அப்போ இன்ஜினியர் சார்ந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு க்வெஸ்சன் பார்த்துடலாம், என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் ஃபார் இந்தியன் பிளானிங் கேம் ஃப்ரம் இன்ஜினியர் அட்மினிஸ்ட்ரேட்டர், எந்த இன்ஜினியருடைய நிர்வாகத்துல இந்திய திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா என்ன சொல்லணும், எம் விஸ்வேஸ்வர ஐயர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அப்ப இவருடைய பர்த்டேவை தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா தேசிய பொறியாளர் தினமாவே கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா, செப்டம்பர் மந்த் இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. அது என்ன டேன்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய இன்ஜினியரிங் கூட இந்த வீடியோஸ் பாக்குறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நேஷனல் இன்ஜினியரிங் டே அப்படின்றது என்னைக்கு அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க, செப்டம்பர் மந்த் நான் சொல்லிட்டேன், செப்டம்பர் மந்த்ல என்னைக்கு இவங்களுடைய பர்த்டேவை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்ப எம் விஸ்வேஸ்வர ஐயர். அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்கூல் புக்கு நல்லா படிச்ச பர்சனாலிட்டிக்காக இந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எம் விஸ்வேஸ்வரையருக்கும் பத்ராவதி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு ரீகால் பண்ணி பாருங்க. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், இப்ப நம்ம திருவள்ளுவர் சார்ந்தான படிச்சோம், அப்ப யூனிட் 8 வந்து என்ஹான்ஸ் பண்ண விதமாக ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பாட்டு போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார், துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த கோட்டை வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க, நிறைய பேருக்கு இது ஃபெமிலியரா இருக்கும், இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, துன்பத்துக்கே துன்பம் கொடுத்தோம்னா துன்பத்தை வென்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இடும்பைக்கு இடும்பை பிடிப்பார் அப்படின்லாம் சொல்லப்படும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவும் அதீத வெப்பமும் சார்ந்து சரியானவற்றினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியாவில் இப்போ ரீசன்ட் டேஸ்ல பார்த்தோம்னா ஹீட் வேவ்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்போ இது சார்ந்த ஒரு ஆர்டிகல் இன்னைக்கு படிச்சேன், அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால அது சார்ந்த தகவல்கள்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்தியாவின் சராசரி வெப்பம் அப்படின்றது 0.7 டிகிரி செல்சியஸ் கூடி இருக்கு, எந்த ஆண்டுகளை எடுத்து பார்க்கும்பொழுது அப்படின்னா 1901 to 2018 எடுத்து பார்க்கும்பொழுது நம்மள்ட்ட 0.7 டிகிரி செல்சியஸ் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ சரியா அப்படின்னா சரி. ஓகேவா, அதுக்கப்புறம்
இந்திய பெருங்கடலோட வெப்பநிலை 1 டிகிரி சென்டிகிரேட் வந்து கூடியிருக்கு. எந்த காலத்தில் அப்படின்னா 1951 2015 வரை எடுத்து பார்த்தோம்னா 1 டிகிரி சென்டிகிரேட் கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரி ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவில் மிகுதியான வெப்ப அலை ஆண்டு ஹீட் வேவ்ஸ் இயர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா அதிகமான வெப்ப அலை உடைய நாட்கள் அதிகமா வச்சிருந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2010 256 நாட்கள் அதிகமான வெப்ப அலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்தியாவிலே ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2022 கடந்த ஆண்டு 203 நாட்கள் வந்து வெப்ப அலை அப்படின்றது வீசி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு இதோட கூட இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா எல்நினவும் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹீட் வேவ்ஸ் அப்படின்ற டேஸ் வந்து இந்த வருஷம் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. சரி, அப்ப இந்த டேட்டாவும் கரெக்ட் ஓகேங்களா. அதற்கப்புறம் இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல அவங்களுடைய பதிப்பின்படி 5வது வெப்பமான ஆண்டு அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னா 2022 சொல்றாங்க. லாஸ்ட் இயர் தான் சொல்றாங்க ஓகேவா. அப்ப இதுல கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களுமே வந்து மிகவும் சரி. அப்ப வெப்பம் நிலை வந்து இப்ப அதிகமா இருக்கிறதுனால இது பத்தின டேட்டாஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறது உதவிகரமாக இருக்கும். சோ பஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அனைத்துமே சரி அப்படின்றது அதற்கு ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். 1990 வரைக்கும் வெப்பத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் கிட்டத்தட்ட 26,000 பேர்னு சொல்றாங்க ஓகேவா. அப்ப லான்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசினல் மேகசின்ல வந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த 15 ஆண்டுகள்ல வெப்பத்தால் உயிரிழப்பு அப்படின்றது இந்தியாவில் எவ்வளவு கூடியிருக்கு அப்படின்னா 55% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட ஜிடிபி கூட ஈவன் வந்து விவசாயம்லாம் வந்து வெப்பம் அதிகமான பாதிக்க தான் செய்யும் ஓகேங்களா. அதனால இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி கூட கம்மியாயிருக்குன்னு சொல்றாங்க. 2.5%-4.5% என்ன பாயிருக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. சரி, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட். இப்ப நாம என்ன பார்த்தோம், அதிகமான வெப்பநிலையால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கு அது பத்தின டேட்டாலாம் பார்த்தோம். இப்ப நம்ம ஆப்டிமிஸ்டிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்ல அதிகமான வெப்பநிலை ஒரு நாட்டுல இருக்கிறதுனால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பாக்கலாமா. 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலமாக 1 ஆண்டுக்கு 1500 யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும். பாருங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு விஷயத்தினால கெட்டது நடக்குதுன்னா அதை எப்படிலாம் நல்லதா மாற்றலாம் அப்படின்னா இந்த மாதிரி மின்சார தேவைகளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதிகப்படுத்திக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சூரிய ஆற்றலின் நன்மைகள் என்ன சொல்றாங்க, பெருமளவிலும் விலை இல்லாமல் கிடைக்கக்கூடியது. ஆமா, ரினியூவபிள் எனர்ஜி ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க, இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும். அதுக்கப்புறம் வெப்பமூட்டியாகவும் மின் ஆற்றலை உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வித மாசும் உண்டாகுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூரிய ஆற்றல் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்களேன். இதை நாம இப்படி வந்து நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக்காவும் பார்க்க முடியும் ஓகேங்களா. சரி வாங்க, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் இப்போ இங்க கொடுக்கப்பட்டது, இப்போ ஹீட் வேவ்ஸ் அதிகமாகிறதுனால என்ன ஆகும், ஹீட் வேவ்ஸ் அதிகமாகிறதுனால குளோபல் வார்மிங் அப்படின்றது உருவாகும். நாம தான் பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்லயே நன்னீரோட இருப்பு எங்க அதிகமா இருக்கு, கிளாசியர்ஸ்ல தான், பனி பாறைகள் பனி ஆறுகள்ல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். சோ அதெல்லாம் என்ன ஆகும், குளோபல் வார்மிங் ஆகுனா, குளோபல் வார்மிங் ஆனா ஹீட் வேவ்ஸ்னால உருக ஆரம்பிக்கும் ஓகேவா. அப்ப என்ன ஆகும், ஆறுகள்ல தண்ணி அதிகமாகும், வெள்ளம் வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் வரும், இல்லட்டா ஈவன் வந்து அது வரைய உருகிருச்சு அப்படின்னா வறட்சி கூட ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அப்போ இங்க கேட்கப்பட்ட கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமயமாதலை தடுக்கக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க ஓகே. ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, குளோபல் வார்மிங் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெட்ரோலியம் யூஸ் பண்ணா குளோபல் வார்மிங் அதிகரிக்க தான் செய்யும், ஏன்னா கார்பன் டை ஆக்சைட் எமிட் பண்ணும். கோல் யூஸ் பண்ணா என்ன பண்ணும், அப்பயும் வந்து கேசஸ் வந்து எமிட் ஆகும். அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் அது வந்து நான் ரினியூபிள் சோர்ஸ் ஓகேங்களா. அப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னா குளோபல் வார்மிங் உண்டு பண்ணக்கூடியது, தடுக்கக்கூடியது அப்படின்னா ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்றது தான் கரெக்ட் ஓகேங்களா. புவி வெப்ப ஆற்றல் அப்படின்றது தான் கரெக்ட். புவி வெப்ப ஆற்றல்னா எதுல இருந்து அப்படின்னா புவியில இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாட் ஸ்பிரிங்ஸ் வரும் ஓகேங்களா. இப்ப சூடான நீர்கள்லாம் வெளியே வரும், அப்ப அந்த நீர்கள் மூலமாக என்ன பண்ண முடியும், நம்மளால ஆற்றலை உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா புவி வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். கில்கான்போர்களில் யாருடைய சிலை தற்பொழுது லண்டனில் திறக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நிவேதிதா அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. இப்போ இவங்க வந்து விவேகானந்தரின் சகோதரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. விவேகானந்தர் வந்து ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டவங்க தான் நிவேதிதா அப்படின்றவங்க ஓகேங்களா. அப்போ விவேகானந்தர் வந்து யார ஆன்மீக குருவாக ஏற்றுக்கிட்டாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஏற்றுக்கிட்டாங்க ஓகேங்களா. சரி, அப்போ காந்திஜி சார்ந்து எதுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, ரீசென்ட் டேஸ்ல நாம படிச்சோம் ஜப்பான்ல ஹீரோசிமால என்ன பண்ணாங்க அப்படின்னா நமது இந்திய பிரதமர் வந்து காந்திஜியோட மார்பளவு சிலையை வந்து திறந்து வச்சாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் படிச்சோம்ல. சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணும் விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். இங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோங்க, லண்டன்ல வந்து நிவேதிதா அவர்களுடைய சிலை வந்து திறக்கப்பட இருக்கு அப்படின்ற விவரங்கள் பார்த்திருக்கோம் ஓகேங்களா. சரி வாங்க, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம்.
ஏன் இவங்களை பத்தின விவரங்களை இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியணும்ல. திறக்கப்பட உள்ள இடம் விம்பிள்டன் அப்படின்ற இடத்துல திறக்கிறாங்க, July 1 திறக்க போறாங்க. ரிசர்ட் லாட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளியோடைய வளாகத்துலதான் திறக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த ரிசர்ட் லாட்ஜ் அப்படின்ற பள்ளி வந்து ஆரம்ப காலகட்டத்துல நிவேதிதா மேடம்னாலதான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சரி. இப்போ இதை வடிவமைத்தது இந்த சிலை அப்படின்னா சுவாமி விஸ்வமயானந்த் ஜி அப்படின்ற மேற்கு வங்காளத்தை சார்ந்தவங்க தான் வடிவமைச்சிருக்காங்க. அதை செதுக்கியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்பி நிரஞ்சன் அப்படின்றவங்க செதுக்கியிருக்காங்க. சிலையோட சிறப்பு என்ன அப்படின்னா 6.2 உயரமான வெண்கல சிலையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிவேதிதானா யாரு, அவங்கள பத்தி ஏன் இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு வரலாறு இருக்கு. ஓகேங்களா, 1867 அயர்லாந்துல பிறந்தவங்க. இவங்களுடைய இயற்பெயர் அப்படின்னா மார்க்ரெட் எலிசபெத் நோபில் அப்படின்றவங்க. ஓகேங்களா, அப்ப ஆன்மீக குருவாக விவேகானந்தர் மீது ஈர்ப்பு கொண்டு ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா, அப்புறம் இந்தியாவிலேயே தனது வாழ்நாள தங்கிட்டாங்க. இந்தியாவில இருந்து என்ன பண்ணாங்க, இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்கான பங்களிப்பு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஓகேவா, இதன் நினைவு கூறும் விதமாக தான் லண்டன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நிவேதிதா மேடம்க்கு வந்து சிலை வைக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். இப்ப நிவேதிதா மேடம் சார்ந்த ஸ்கூல் புக்ல எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ரொம்ப அழகாவே கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாமா, 1904 சுப்பிரமணிய பாரதியா இருக்காங்கல்ல, சுப்பிரமணிய பாரதியாருக்கும் நிவேதிதா அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் அதாவது எப்படி பாக்குறது அப்படின்னா ஸ்கூல் புக்ல சூப்பராகவே கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சுதேசி மித்ரன் பத்திரிகையின் துணை ஆசிரியரா யார் இருந்தா அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் இருந்தாங்க. பாரதி சக்கரவர்த்தினி அப்படின்ற மாத இதழின் ஆசிரியராகவும் அவங்க இருந்தாங்க. பெண்களின் மேம்பாட்டிற்காக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சிப்பிளா இருந்தது. அதே மாதிரி நிவேதிதா மேடத்தோடையும் கான்ட்ரிபியூஷன் இதுல இருக்கு, பெண்களுடைய மேம்பாட்டுல தான் இருக்கு. ஓகேங்களா, அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. ஓகேங்களா, பெண்களின் மேம்பாட்டிற்காக ரெண்டு பேருமே போராடுறாங்க. ஓகேவா, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். இரு நிகழ்வுகள் சுப்பிரமணிய பாரதியாரின் மிக குறிப்பிடத்தக்க தாக்கத்தினை ஏற்படுத்தியது. ஒன்னு எது அப்படின்னா அயர்லாந்து நாட்டு பெண்மணியான விவேகானந்தரின் சீடருமான சகோதரி நிவேதிதாவை 1905 சந்தித்தது முதலாவதாகும் அப்படின்னு சொல்றாங்க. சுப்பிரமணிய பாரதியாருடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற இன்சிடென்ட்ல ஒண்ணு என்ன அப்படின்னா நிவேதிதா மேடத்தை வந்து சந்திச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா இந்த புக்ல வந்து அந்த ஸ்டோரி சொல்லப்படல, ஆனா நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ஒருவேளை இது தப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டோரி தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்க. என்ன அப்படின்னா ஒரு நாள் வந்து நிவேதிதா மேடம் பார்க்க போகையில போயிருப்பாங்க. பெண்களின் மேம்பாட்டிற்காக தானே ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுப்பிரமணிய பாரதி வந்து நிவேதிதா மேடம் சந்திச்சிருப்பாங்க. அப்ப நிவேதிதா மேடம் வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி வரலையா அவங்க கூட அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து பாரதியார் சார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இல்லை நாங்க வந்து மனைவி எல்லாம் எங்கேயும் வெளியில கூட்டி வர மாட்டோம், அவங்க எப்பயுமே வீட்டுலதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்போ வந்து நிவேதிதா மேடம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களாம், அப்ப இதுதான் நீங்க வந்து உங்க பெண்கள் மேம்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களாம். சோ அது வந்து பாரதியார் சாருக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுமா, ஓ நம்ம வந்து ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதுல இருந்து பாரதியார் சார் என்ன பண்ணுவாங்களாம், எங்க கூட்டி போனாலும் தன்னுடைய ஒய்ஃபையும் கூட கூட்டி போவாங்களாம். சோ இது வந்து பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்றது விதமாக இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஓகேங்களா, அப்போ நிவேதிதா மேடம் பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்ப என்ன சொல்றாங்க, குருமணி ஆசிரியர் எனவும் அவரால் குறிப்பிடப்பட்ட அப்பணி அப்பெண்மணி. ஓகேங்களா, குருமணின்னு யார் சொல்லிருக்கா, பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்பெண்மணி அவரின் தேசியவாத சிந்தனைகளுக்கு ஊக்கமளித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் தமிழகத்தில் இப்ப சிலை சார்ந்து பார்த்தோம், பெண்கள் கான்ட்ரிபியூஷன் சார்ந்து பார்த்தோம், இது ரெண்டையுமே லிங்க் பண்ணும் விதமாக ஒரு வரலாற்று ரீதியா ஒரு க்வெஸ்சன் பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்ப தமிழகத்தில் 1927 நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னா யார சொல்லணும், பத்மசாணி அம்மாள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, யூனிட் 8 கேட்பாங்க. ஓகேவா, அப்போ நம்ம சிலை சார்ந்து படிச்சதுனால அது ரிலேட்டடா ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்த்திருக்கோம். அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம், 3rd G20 சுற்றுலா மாநாட்டை புறக்கணித்த நாடு எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. 3rd G20 சுற்றுலா மாநாடு ஸ்ரீநகர்ல நடக்குது, நம்ம ப்ரீவியஸ் டேல படிச்சோம். ஓகேங்களா, அப்ப அதை வந்து ஒரு நாடு புறக்கணிச்சிருக்காங்க, மித்த G20 நாடு பிரதிநிதிகள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க. புறக்கணிச்ச நாடு வந்து சீனா அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, அப்புறம் ரஷ்யா சார்ந்து நம்ம என்ன படிச்சோம், INS INS போர்க்கப்பல் ஒண்ணு வந்து ரஷ்யாவால் சமீபத்துல இந்தியாவுக்காக மேம்படுத்தப்பட்டு கொண்டு வந்துருப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அப்ப இது என்ன INS அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் சொல்ல மாட்டேன், நேத்துதான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். வங்கதேசம் பேரிடர்னால என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா உயிரிழப்புகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஆசிய நாடுகள்ல முதலிடத்துல இருக்கக்கூடியது வங்கதேசம் அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா, அப்ப அமெரிக்கா சார்ந்து நாம என்ன படிச்சோம், அமெரிக்கா சார்ந்து நாம என்ன படிச்சோம், அமெரிக்கா அப்படின்றவங்க இதே மாதிரி வந்து ஒரு கூட்டத்தை புறக்கணிக்கல, அவங்க ஊர்ல வந்து அவங்க நாட்டுல வந்து வேலை இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா குவாட்ல வந்து கலந்துக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் சிட்னில தான் நடக்கிறா இருந்துச்சு, அதனால என்ன பண்ணிருப்பாங்க, G7 மாநாட்டுல வந்து ஜோ பைடன் கலந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு சிட்னில நடக்க இருந்த குவாட் மீட்டிங்க வந்து எங்க நடத்தி இருப்பாங்க,
ஜப்பான்ல நடத்தியிருப்பாங்க ஓகேவா. அப்போ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. அப்போ இங்க என்ன பார்த்துருக்கோம், G20 சுற்றுலா மாநாட்டை வந்து ஒரு நாடு புறக்கணிச்சிருக்காங்க, அது யார் அப்படின்னா சைனா ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம். சைனாவுடைய பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. அப்போ சைனாவின் துயரம் என்று நான் அழைக்கப்படக்கூடிய நதி எது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி, நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க ஓகேவா. ரொம்ப ஈஸியான கேள்வி தான் ஓகேங்களா. அடுத்த விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம். நடைபெற்ற இடம் ஜம்மு காஷ்மீர்ல நடைபெற்றது தெரியும் ஓகேங்களா. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 60 மேற்பட்ட பிரதிநிதிகள் இதுல கலந்துகிட்டாங்க. சீனாவை தவிர G20 நாடுகள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அப்போ இந்த ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர், ஏன்னா யூனியன் பிரதேசம் மாற்றப்பட்டதுல, அப்போ துணைநிலை ஆளுநர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சர்வதேச சுற்றுலா தலங்களில் முதல் 50 இடங்கள்ல வந்து ஜம்மு காஷ்மீர் கண்டிப்பா இடம்பெறும், அவ்வளவு கண்ணை கவரக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவன் வந்து டூரிசம் செக்டரை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஜம்மு காஷ்மீர் மட்டும் 7% கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு 40 இல்லாத அளவுக்கு 300 சினிமாஸ் அப்படின்றது இங்க வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ வந்து இப்ப இயல்பு நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஜம்மு காஷ்மீர் நல்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ்ல பேசியிருப்பாங்க. அடிப்படை காரணிகள் என்ன, கவரக்கூடிய காரணிகள் அப்படின்னா இதமான வானிலை இருக்கணும், ஜம்மு காஷ்மீர் சூப்பரா இருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் கண்கவரும் இயற்கை காட்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் வரலாற்று மற்றும் பண்பாட்டு நினைவு சின்னங்கள் இருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு பகுதியை வந்து ஈர்க்கக்கூடிய சுற்றுலா தலங்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுற்றுலாவின் புவியியல் காரணிகள் அப்படின்னா என்னது, நல்ல நிலத்தோற்றம் இருக்கணும், நீர்நிலைகள் இருக்கணும், தாவரங்கள் இருக்கணும், காலநிலை இருக்கணும், விலங்குகள் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் அது வந்து சுற்றுலாவை ஈர்க்கும் விதமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அமைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், இப்ப நம்ம சுற்றுலா சார்ந்த படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் கொடுத்துட்டு அது எந்த மாநிலங்கள் இருக்குன்னு கூட கேக்குறாங்க ஓகேவா. அப்போ நாம தான் கரெக்டா பிக் பண்ணி எடுக்கணும். ஹம்பி அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கு அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹோஸ்லே ஹில்ஸ் அப்படின்றது ஆந்திர பிரதேசல இருக்குன்னு தெரியணும். ஒகேனக்கல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு ஓகேங்களா. அப்போ ஒகேனக்கல் அப்படின்ற இடம் வந்து ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு சுற்றுலா தலம் ஓகேங்களா. அப்போ அது உள்ள ஒரு ஆறு ஓடுது, அது எந்த ஆறு, ரொம்ப ஈஸியான கேள்வி, இதெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹரித்வார் அப்படின்னு உத்தரகண்ட்ல இருக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், ஆபரேஷன் தோஸ்த் எதனுடன் தொடர்புடையது ஓகேங்களா. ஆபரேஷன் தோஸ்த் இப்ப நேத்து கூட பார்த்தோம், ஆபரேஷன் கர்ணா அப்படின்றது ரிவைஸ் பண்ணணும் ஓகேங்களா. அப்ப மியான்மாருக்கு மருத்துவ உதவி கொடுக்கறது ஆபரேஷன் கர்ணா அப்படின்னு தெரியணும். உக்ரைன்ல இருந்து இந்தியரை மீட்பதற்கு ஆபரேஷன் கங்கா அப்படின்றது யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சூடானில இருந்து இந்தியரை மீட்பதற்கு ஆபரேஷன் காவேரி அப்படின்றது கொண்டு வந்தோம். துருக்கியில நிலநடுக்கம் நடக்கும் பொழுது இந்தியா உதவி பண்ணாங்க, அதுக்கு பேர் தான் என்னது ஆபரேஷன் தோஸ்த் அப்படின்னு தெரியணும். சரி ஏன் ஆபரேஷன் தோஸ்தை இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நமது பிரதமர் அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பப்புவா நியூ கினியா, அதுக்கப்புறம் ஜப்பான், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, இங்கெல்லாம் வந்து அரசு முறை சுற்றுப்பயணமாக போனாங்கல்ல. இப்போ ஆஸ்திரேலியாவில அரசு முறை பயணமாக போகும்போது பிரிஸ்பேன் அப்படின்ற இடத்துல இந்தியாவின் துணை தூதரகத்தை வந்து அமைச்சிருப்பாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் இதுல வேற என்ன விஷயங்களா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எப்படிப்பட்ட நல்லுறவுகள் இருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் பேசியிருப்பாங்க. கிரிக்கெட் சார்ந்த நல்லுறவு 75 நிறைவேற்றது அப்படின்னு சொல்றாங்க. வர்த்தக ரீதியாக நிறைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அடுத்த 5 வர்த்தகம் அப்படின்றது இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஒருங்கிணைக்கும் சக்தியாக இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே. அப்போ என்ன சொல்றாங்க, சூரிய சக்தி கூட்டமைப்பு அப்படின்றது இருக்கு, எங்க பேரிடர்கள் நடந்தாலும் இந்த கூட்டமைப்பு மூலமாக உதவி பண்ணப்படுது. அது போக இந்தியா வந்து மற்ற நாடுகளை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்கு. ஈவன் நாங்க எங்க பேரிடர் நடந்தாலும் நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்பதான் வந்து பிரதமர் என்ன சொல்லிருப்பாங்க, இந்த ஆபரேஷன் தோஸ்த வந்து இண்டிகேட் பண்ணிருப்பாங்க ஓகேவா. இப்ப பிரதமர் வந்து சொல்லிருக்காங்க ஒரு விஷயத்த, சோ நாம அதை பத்தி தெரியாம இருக்க கூடாது. அப்ப ஆபரேஷன் தோஸ்த் அப்படின்னு கூட நாங்க போட்டி பண்ணுவோம், துருக்கியில கூட நிலநடுக்கம் நடந்ததெல்லாம் நாங்க ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற விதங்களா சொல்லிருப்பாங்க ஓகேவா. அதனாலதான் நம்ம ஆபரேஷன் தோஸ்தான் இன்னைக்கு படிச்சோம். அது கலந்து கொண்டவர்கள் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய இந்தியர்கள் நிறைய பேர் இதுல கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், ரத்த சோகையை எந்த பிரிவினரிடம் குறைப்பதற்கு தமிழ்நாட்டில் தற்பொழுது 25,000 மருத்துவ முகாம்கள் திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னா, வளரிளம் பருவத்தினரிடையே ரத்த சோகையை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின் B12 ஓகேங்களா டிஃபிஷியன்சினால வரக்கூடியதான் பெரினோசியஸ் அனீமியா ஓகேங்களா. அப்போ அயன் டிஃபிஷியன்சி இருந்தா இந்த மாதிரி ரத்த சோகை அப்படின்றது ஏற்படும் அப்படின்றது நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம் ஓகேங்களா, அதை நம்ம பாத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்கெல்லாம் ஒரு நியூட்ரிஷியஸ் ஸ்கீம்ல வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டவங்க. என்ன நியூட்ரிஷியஸ் ஸ்கீம், போஷன் அபியான் 2018 கொண்டு வரப்பட்டது. இதுல வந்து குழந்தைகள், பாலிய
பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து ஊட்டச்சத்தை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவே அமைக்கப்பட்ட ஸ்கீம் தான் போஷன் அபியான். அதை நாம இப்ப இங்க ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஆனா நாம இங்க என்ன பார்த்திருக்கோம், ரத்த சோகையை வளரிளம் பருவத்தினரிடம் போக்குவதற்காக 25,000 மருத்துவ முகாம்கள் இடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க. சரி வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல ஏன் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேஷன் அப்படின்னா, வளரிளம் பெண்களுக்கு 52.9% பெண்களுக்கு ரத்த சோகை நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வளரிளம் ஆண்களுக்கு, வளரிளம் அப்படின்னாலே இந்த 10 to 19 வயது உள்ளவர்கள்தான் வளரிளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ அடலசன்ஸ் குரோத் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 24.6% ஆண்கள், ஆனா பெண்கள் வந்து 52.9% பாதிக்கப்படுறாங்க. இப்ப இந்த மருத்துவ முகாமுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 20 வகையான மருத்துவ சிகிச்சை அப்படின்றது கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்க. நோக்கமாக இந்த மருத்துவ முகாமில் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, ரத்த சோகை இல்லாத தமிழகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி வருமுன் காப்போம் திட்டம் மூலமாக இந்த மாதிரி மருத்துவ முகாம்கள் போடப்பட்டதுதான், ஆனா 1,000, 1,500 இந்த மாதிரிதான் எண்ணிக்கையில தான் மருத்துவ முகாம்கள் போட்டாங்க. 25,000 அப்படின்றது இப்பதான் வாஸ்ட் ஓகேங்களா. சரி வாங்க, தற்பொழுது சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளியில இந்த மருத்துவ முகாம் அப்படின்றது மக்கள் நலத்துறை அமைச்சர்களா தொடங்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம இதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா, சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியில ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். இப்ப இந்த வளரிளம் பெண்கள் சார்ந்தான பார்த்தோம், வளரிளம் பருவத்தினர் தான் பார்த்தோம் ஓகேங்களா, பெண்கள் கூட பாக்கல. வளரிளம் பருவத்தினரின் நலமான வாழ்விற்கு எது ரொம்ப முக்கியமா, தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஓகேவா. நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு, தேவையான அளவு தூக்கம் 13 வயதில் ஏற்படும், மன அழுத்தத்தை மேற்கொள்ள உதவுகிறது, நல்லா தூங்கணும். அதுக்கப்புறம் இந்த வயதினர் சிறப்பாக செயல்பட ஒவ்வொரு நாள் இரவிலும் சுமார் 8 to 10 hours தூங்குவது அவசியமாகும், ஆனால் 13 வயதினரில் பெரும்பாலோர் போதுமாக தூங்குவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அதுக்கு நிறைய ஸ்மார்ட் போன் வந்து ஒரு ரீசனா கூட சொல்லலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், முந்தைய மதிய உணவு திட்டத்தின் மறுபெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. PM போஷான் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். 2023 கேட்கப்பட்ட கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மிட் டே மீல் ஸ்கீம் வந்து பெயர் மாற்றிருக்காங்க, அந்த பெயர் என்னது, PM போஷான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், ஒரு பொறுத்துக தான் பார்க்க போறோம், நிறைய உலக கோப்பை நம்ம பார்த்துட்டு ஓகேங்களா, அக்கறையா விளையாட்டு சார்ந்து அந்த உலக கோப்பையில எங்கெங்கெல்லாம் நடந்தது அப்படின்றது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுன்றதுக்காகவே இதை நான் பர்டிகுலரா உங்களுக்காகவே வச்சேன் ஓகேங்களா. அப்போ 2023 நிறைய விளையாட்டுக்கு உலக கோப்பை நடந்தது, இதுல ஒரு 5 உலக கோப்பை இருக்கு. துப்பாக்கி சுடுதல் உலக கோப்பை எங்க நடந்தது, கஜகஸ்தான் நடந்தது. கிரிக்கெட்டுக்கான உலக கோப்பை நடைபெற இருக்கு, இந்தியாவில நடைபெற இருக்கு. அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ்க்கான உலக கோப்பை மணிகா பத்ரா அப்படின்றவங்க முன்னேறி இருக்காங்க ஓகேவா, அது கூட ஒரு அப்டேஷன் தான். அவங்க வந்து இந்தியாவை சார்ந்த டேபிள் டென்னிஸ் போட்டியில விளையாடக்கூடிய ஒரு வீராங்கனை. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேபிள் டென்னிஸ் தென்னாப்பிரிக்கால நடக்குது. மல்யுத்தம் உலகக்கோப்பை உஸ்பெகிஸ்தான் நடந்தது. வில்வித்தை இரண்டாம் நிலை வீரர்களுக்கான உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எங்க நடந்தது, சீனால நடந்தது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து விளையாட்டு சார்ந்து இன்னைக்கு நாம ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு க்வெஸ்சனாக வைக்கப்பட்டது ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் பாக்குறதுக்கு முன்னாடி, விளையாட்டு சார்ந்து ஒரு கூடுதலான ஒரு தகவல் சொல்றேன். இப்போ வந்து கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள் IPL அப்படின்ற ஒரு தொடர் நடக்குதுல, அது டாட்டா IPL சொல்றாங்க 2023 நடக்கிறத. அப்போ டாட்டா IPL கிரிக்கெட்டுக்கு உச்சபட்ச அமைப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடியது BCCI சொல்லுவாங்க ஓகேயா. அப்ப இந்த BCCI இந்த டாட்டாவும் நிறுவனமும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த இறுதி சுற்றுக்கான போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு IPL. அப்ப இந்த இறுதி சுற்றுக்கான போட்டியில வந்து பந்துகள் ஒரு ரன்னு கூட எடுக்க முடியாத பந்துகள் போடக்கூடிய எண்ணிக்கையில என்ன பண்றாங்க, ஒரு பந்து போட்டா 50 மரக்கன்றுகள் நடுவதாக அறிவிச்சிருக்காங்க ஓகேவா. அப்ப நேற்று நடந்த போட்டியில வந்து கிட்டத்தட்ட வந்து 84 பந்துகள் வந்து ரன் எதுவுமே எடுக்காத பந்துகளா அந்த ஆட்டத்தில் திகழ்ந்திருக்கு. அதனால 42,000 மரக்கன்றுகள் இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து இந்தியாவில் நடப்போறாங்க அப்படின்ற விவரங்களும் சொல்லப்படுது. சோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொன்னேன் ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம். குயிக் ரிவிஷன் தான் பார்க்க போறோம். 4th தேசிய விருதுகள் விஞ்ஞான் பவன்ல கொடுக்க இருக்காங்க, நம்ம துணை குடியரசுத் தலைவர் அதுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். லங்காவி சர்வதேச கடல்சார், 16th கடல்சார் மற்றும் வான்வெளி கண்காட்சி அப்படின்னு மலேசியாவில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து NVS-1 செயற்கைக்கோள் இஸ்ரோனால எப்ப ஏவ போறாங்க, May 29 ஏவ போறாங்க, ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஏவ போறாங்க, GSLV-F12 மூலமாக ஏவ போறாங்க அப்படின்னு பார்த்தோம். கண்ணாடி குண்டு பாலத்திட்டம் கன்னியாகுமரியில் அமைக்க போறாங்க. விவேகானந்தர் நினைவு மன்றத்தையும் திருவள்ளூர் சிலையும் இணைப்பதற்கான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. அதீத வெப்பம் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சோம் ஓகேங்களா. 0.7 degrees centigrade வந்து வெப்பநிலை இந்தியாவில் கூடியிருக்கு, 1 degree centigrade இந்திய பெருங்கடல்ல வெப்பநிலை கூடியிருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் பார்த்தோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பதிப்பின்படி 2022 அப்படின்றது 5th மிகப்பெரிய வெப்பமான ஆண்டு அப்படின்னு படிச்சோம் ஓகேங்களா.
அதுக்கப்புறம் நிவேதிதா அப்படின்ற மேடம் அவங்களுடைய சிலை வந்து எங்க வைக்கிறாங்க, லண்டன்ல வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். விம்பிள்டன் அப்படின்ற இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். எதற்காக வைக்கிறாங்க, இந்திய பெண்களுக்கு முன்னேற்றத்திற்காக அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருந்திருக்கு, அதை போற்றும் விதமாக அங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது G20 சுற்றுலா மாநாடு அப்படின்றது ஸ்ரீநகர் நடந்தது, இதை புறக்கணித்த நாடாக சீனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆபரேஷன் தோஸ்த் அப்படின்றது துருக்கியில நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது இந்தியா உதவி பண்ணாங்கல்ல, அதுக்கு தான் ஆபரேஷன் தோஸ்த் அப்படின்னு பேரு. இதை வந்து ஆஸ்திரேலியாவில அரசுமுறை பயணமாக சென்ற இந்திய பிரதமர் அவர்கள் பேசியிருந்ததுனால நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ரத்த சோகை சார்ந்து 25,000 மருத்துவ முகாம்கள் தமிழ்நாட்டில் அமைக்க போறாங்க அப்படின்ற விவரங்கள் பார்த்தோம். ஓகேங்களா, பர்டிகுலரா அவங்க யாரை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா பதின்ம பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. உலகக்கோப்பை 2023 வேரியஸ் ஆஃப் போட்டிஸ் இருக்கு ஓகேங்களா. அப்போ வில்வித்தை எங்க நடந்தது, உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி, கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கு அப்கமிங் டேஸ்ல இந்தியாவில் நடைபெற இருக்கு அப்படின்றவங்களாம் பார்த்தோம். டேபிள் டென்னிஸ் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற இருக்கு அப்படின்லாம் பார்த்தோம் ஓகேங்களா. இன்னைக்கான தகவல் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.